பட்டியல் இனத்தவர் குறித்து தவறாக பேசிய விவகாரத்தில் மீரா மிதுன் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2016 மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றதாக கூறப்படுபவர் தமிழ்ச்செல்வி என்கிற மீரா மிதுன். இவரின் தமிழ் இயக்குநர்களை சிலரை ஜாதி ரீதியாக தாக்கி பேசிய வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் தனது ஆண் நம்பருடன் மீரா தோன்றும் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அவமதிக்கும் வகையில் பேசுவதுடன் அந்த சமூகத்தை சார்ந்த இயக்குநர்களை திரைத்துறையை விட்டு நீக்க வேண்டும் என்றும் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் சாடியிருந்தார். இப்படி ஃபேஸை திருடுறது, ஃபேஸை காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டாக கூட இன்னொன்று டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக்கை எடுத்து க்ளோஸ் ஃபார் ஆல் த டைரக்டர்ஸ். சீரியஸ்லி, மீரா மிதுனின் இந்த அடாவடி பேச்சு பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீரா மிதுனின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார். அப்புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் நடிகை மீரா மிதுனின் மீது தடுப்புச் சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் என்னை கைது செய்ய முடியாது என்று காவல்துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் பேசி ஆடியோவை வெளியிட்டதோடு இவரது வாய்க்குழுவால் சிறை செல்வதை காந்தி நேரு உள்ளிட்ட தேச தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசி அனைவரையும் கொலவெறி ஆக்கினார். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்படியே நாடே போர்க்களமா வெடிச்சு மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். And okay, தாராளமாக மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் காந்திஜி ஜெயிலுக்கு போலியா, நேரு ஜெயிலுக்கு போலியா, ஐ டோன்ட் பாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. 5 வருஷமாக அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் வில் நெவர் எவர் ஹேப்பன். இந்நிலையில் நடிகை மீரா மிதுனை கேரளா போலீசார் உதவியுடன் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே மீரா மிதுனை கைது செய்ய போலீசார் அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றபோது அங்கு போலீசாரை கைது செய்ய விடாமல் மீரா மிதுன் தகராறில் ஈடுபட்டதோடு அங்கு நடந்த சம்பவத்தை மீரா மிதுனின் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளார். மேலும் முதலமைச்சர் அவர்களை, பிரதமர் மோடி அவர்களை இந்த தமிழ்நாடு போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்று முன்பு தௌலத்தாக சவால் விட்டவர் ஐயோ அம்மா என்று கதறி வீடியோவை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் அவர்களே, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே, இந்த தமிழ்நாடு போலீஸ் பீப்பிள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.